குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மாம்ஸ் கிச்சனுக்கு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற மணிப்பெல்லாம் தட்டி ஆளுங்கிற இதை தட்டிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே ஒன்று வரும். இது வந்து ஒரு புதுமையான ரெசிபி தான், கேப்பா கூழ் பாயாசம். சரியா, இது வந்து யார் எனக்கு பாட்டியம்மாவா அம்மம்மாவா அம்மாவா யாரும் எனக்கு இது சொல்லித்தரல, இது நானே செஞ்ச ரெசிபி. நான் வந்து ஒரு 20 வருஷமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது நான் சொல்கிற அளவை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. இது வந்து 5 பேர் கரெக்டாக இருக்கும்மா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பதனிக்குள்ளே குடித்தவங்க இதை வந்து இதை குடிக்கலாம், ரொம்ப அதே ரசம் நம்மளுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வாங்க அதை எப்படி செய்யலாம் நம்ம வாங்க போய் பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம அதுக்குள்ளே ஜாமானை பார்ப்போம். ரொம்ப குறைவான ஜாமான் தான். 100 கிராம் கேப்பம் மாவு, 400 மில்லி தண்ணி, அதை ஊற்றி நல்லா கலந்துக்கிறோங்கம்மா. நான் இப்போ ஊற்றி இளநி ஊற்றுறது வந்து சாதாரண இளநி இல்லை, ரொம்ப இலை வாசம் வரும் அந்த இளநியில். நம்ம வீட்டில் ஒரே ஒரு மரம் நிற்கிது, 3 மரம் கொண்டு வந்து வச்சோம், கடைசியில் அது 1 மரம் தான் ரொம்ப இலை மரமாயிருச்சு. 2 வந்து சாதாரண பச்சை கலர் இளநி தான், வாசம் வராது. இது வந்து கம்ம கமண்டு மணக்கும் நம்மளோட இளநி, அந்த 1 மரம் மட்டும் இருக்குது. அதோடய தண்ணியை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கருப்பட்டி 100 கிராம் கருப்பட்டியாக ப்ரௌன் சுக்கராக உங்கள் விருப்பம் எதையும் போடுங்க, சீனியாக போடுங்க. இது வந்து தேங்காய் திருவியும் போடலாம், நீங்கள் தேங்காய் சில்லாகவும் உடச்சும் போடலாம். நான் இது வந்து 3/4 இளநியம்மா, நான் இது தேங்காய். இன்னும் ஒரு 3 வாரம் கிடந்துச்சுன்னா உங்களுக்கு தேங்காய் முத்திரும். இளநி வந்து இளநியோ தேங்காய் தண்ணியோ 200 மில்லி எடுத்துக்கிறோங்க, உப்பு கொஞ்சம். இவ்வளோதாம்மா ஜாமான். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். இப்போ நீங்கள் அடுப்பில் வச்சு அடுப்பை தட்டி விட்டு இந்த கேப்ப மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம்ல, அதை அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கேப்ப மாவு வந்து நம்மளுக்கு வேகணும், அது வரைக்கும் நம்ம கிண்டணும். ஏன்னா நம்ம வந்து சாதாரண தண்ணியில் தான் கிண்டி இருக்கிறோம், பச்சை தண்ணியில். அதனால் நம்மளுக்கு சூடாகாத நம்மளுக்கு அது வேகும். இளநி வந்து ரொம்ப இளநியாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் முத்த இளநியாக போடுங்க, இல்லைன்னா தேங்காயை வந்து பொடிசாக வெட்டி போடுங்க. நான் வந்து 3/4 இளநி நினைக்கிறேம்மா அது. அதோட இது வந்து கொலக்கட்டை, உப்பு கொலக்கட்டை கேப்ப மாவில் தான் செஞ்சுருக்குறோம். பொடிசாக போட்டு அவிச்சு வச்சுக்கிறோங்கம்மா. கேப்ப மாவு வறுத்துட்டு சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து கொலக்கட்டை செஞ்சிடலாம். அப்புறம் இது வந்து இளநியை ஊற்றியாச்சுமா, நீங்கள் தேங்காய் தண்ணியை ஊற்றலாம், இளநியை ஊற்றலாம். அப்புறம் நான் வந்து கருப்பட்டியை வந்து இடிக்காமல் போடுறேன். அது காரணம் வந்து நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் நல்லா மினுமினுண்டு வரணும். இது கரைய கொஞ்சம் நேரம் வேகும்ல, அதனால நான் அப்படி போடுவேன். அப்புறம் உப்பு போட்டுக்கிறோங்க. இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாதீங்கம்மா. நீங்கள் பதனிக்குழு குடித்தவள இருந்தால் இந்த ரசனை அதுக்கு வரும் கண்டிப்பாக. இளநி வந்து நல்லா கமாமன்னு மணக்கும். நான் வந்து பண்டான இளநி போடுறேன், ரொம்ப இலையோட இளநி. அவட தேங்காய் வெட்டி வச்சுருக்கோம்னா அதையும் போடுங்க. நீங்கள் தேங்காய் 1 தேங்காய் கூட போடலாமா, இது கரெக்டாக இருக்கும். நான் தான் போதுன்ட்டு பாதி தான் போட்டேன். அப்புறம் அதுக்கடையில் கொலக்கட்டையும் வெந்துருச்சு, நம்மளுக்கு மாவும் வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வந்து கொலக்கட்டையை போட்டுற வேண்டியது. இதில் எதுவுமே நான் போடலை, கேப்ப மாவை வறுத்து. இல்லைன்னா நீங்கள் வந்து இடியப்ப மாவை கூட நீங்கள் வந்து செய்யலாம். இடியப்ப மாவை கூட நீங்கள் கொலக்கட்டை செஞ்சு புடிசாக செஞ்சு உப்பு கொலக்கட்டை செஞ்சு அவிச்சு அதுக்குள்ள போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட சுக்குத்தூளுமா, சுக்குத்தூள் 1 ஸ்பூன். நீங்கள் சுக்குத்தூளும் போடலாம், ஏலக்காய் தூளும் போடலாம். சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டு கிண்டி விட்டு அடைச்சிருங்கம்மா. இவ்வளோதாம்மா, இவ்வளோதான் கேப்பக்கூழ் பாயாசம். இது வந்து என் பிள்ளைகளுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் சாப்பிடாதுங்க, அதனால் நான் வந்து செஞ்சது. இது வந்து யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இது வந்து என்னோடய ரெசிபி தான். சரியா, இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. மீண்டும் சந்திப்போம். லைக், சப்ஸ்கிரைப், ஜெஜெ மக்ஸ் கிச்சன், பை, சீ யூ, பை.